கலவாணி என்ற படத்தின் மூலமாக தான் தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்தாங்க நம்மளுடைய ஓவியா. அதைத் தொடர்ந்து இவங்களுக்கு தமிழில் எத்தனை பட வாய்ப்புகள் வந்துகினே இருந்தாலும் அந்த அளவுக்கு இவங்களுடைய பேர் ஒன்றும் ரீச்சே ஆகலை. ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு கவர்ச்சி நாயகியாகவே அறிமுகம் ஆரம்பித்தாங்க, அப்போ கூட இவங்களை யாருமே கண்டுக்கவே இல்லை. ஆனால் விஜய் டிவியில் வந்துட்டு பிக் பாஸ் தமிழ் அப்படின்ற ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரே ஐடியா இவங்களுக்கு அச்சுது ஜாக்பாட். அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்த உடனே இவங்களை இமயமலை உச்சியில் எதுவுமே உட்கார வச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான பேரும் புகழும் கச்சிது. அதை தொடர்ந்து அதாவது அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா இவங்களுக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் வந்துகினே இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நிறைய விளம்பரத்திலாம் வேறு நடிக்க ஆரம்பித்தாங்க. சமூக வலைத்தளத்தில் ஓவியா ஆர்மி அப்படின்னு ஒரு இயக்கமே வந்துட்டு இளைஞர்கள் ஏற்படுத்துகிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அதை தொடர்ந்து எங்கே பார்த்தாலும் ரசிகர்கள் கூட செல்ஃபி எடுக்கிறது, ஹேர் கட்டை வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக மாற்றுது அப்படி இப்படின்னு பயங்கரமாக பிஸி ஆகிட்டாங்க. தற்போது ரொம்ப நாள் கழிச்சு ஓவியாவோட ஒரு புகைப்படம் சமூக வலைத்தளத்தில் அப்லோட் ஆயிருக்கு. அதை பார்த்த ஓவியா ஆர்மிக்கும் ஓவியாவோட ரசிகர்களுக்கும் பயங்கரமான ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓவியா அப்படின்னு சொன்னாலே ஸ்மார்ட்டு க்யூட்டு பார்க்கறதுக்கே குழந்த மாதிரி அவ்வளோ அழகாக பவ்யமாக இருப்பாங்க. ஆனால் இந்த செல்ஃபியில் வந்துட்டு ஒரு ரசிகர்கள் கூட எடுத்திருக்காங்க, அவங்களோட ஃபேஸில் வந்துட்டு பிம்பிள்ஸ் இருக்குது, கொஞ்சம் வந்துட்டு டல்லாக இருக்கா மாதிரியும் இருந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதை பார்த்த எல்லாருக்குமே செம்ம ஷாக், என்ன மேட்சம் ஆச்சு உங்களோட ஃபேஸ்க்கு அப்படி இப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்ம ஓவியா அப்படின்ற மாதிரி இருக்கு.